உபாகமம் 1:25, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். ஒரு சில சமயம் நான் பார்த்துருக்கேன், வீட்டில் என்னதான் ருசியாக சமைச்சு போட்டாலும் யார் செஞ்சதுன்னு கேட்குறாங்க. அம்மா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே அது நல்லா இல்லைன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்குது. நம்ம பரமப்பா கொடுக்குற ஆசீர்வாதங்கள் கூட அநேக முறை நமக்கு அது நல்லதாக தென்படுவதே இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் கொடுப்பது சிறந்தது. அவர் கொடுக்கக்கூடிய தேசம் நல்ல தேசம், ஆசீர்வாதத்தின் தேசம், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். ஓ மனசு சரியா இல்லைன்னா அவர் செய்யக்கூடிய நன்மைகளை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமாம், உனக்கு சரியான ஆவி இல்லாமல் இருக்கும்போது, முறுமுறுப்பன் ஆவி இருக்கும்போது, நன்றி அற்ற ஆவி இருக்கும்போது, துதி இல்லாத ஒரு ஆவி இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் செய்வதெல்லாம் நன்மை, அவர் கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். நமக்கு நன்மையே செய்கிறார், அதை உணரணும், புரியணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவருடைய தேசத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தரும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்ல ஆசீர்வாதங்கள். அவருக்கு ஸ்தோத்திரம். God bless you.